அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு குஜராத்தில் டப்கர் சமூகத்தினரால் தயாரிக்கப்பட்ட ஐநூறு கிலோ எடை கொண்ட முரசு அயோத்தியை வந்தடைந்தது இந்த முரசு கோவில் வளாகத்தில் நிறுவப்படவிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியிலுள்ள பூமியில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவில் கும்பாபிஷேக விழாவும் ராம் லல்லா சிலை பிரதிஷ்டையும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது விழாவை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஏராளமான பொருட்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி நூறு கிலோ எடை கொண்ட மணி நூற்றி எட்டு அடி நீளத்தில் அகர்பக்தி நூற்றி அறுபத்தோரு அடி உயரம் கொண்ட குடிமரம் என அனைத்துமே ஒன்றை ஒன்று மிஞ்சு அளவுக்கு பிரம்மாண்டம் காட்டுகின்றன இந்த நிலையில் குஜராத்திலிருந்து ஐநூறு கிலோ எடையுள்ள முரசு சிறப்பு ரதத்தில் அயோத்தியை வந்தடைந்திருக்கிறது இதுகுறித்து ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத்ராய் கூறுகையில் குஜராத் மாநிலம் கர்ணாவதியின் தரியாப்பூர் விரிவாக்கத்தில் உள்ள டப்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் இந்த முரசு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த முரசு ராமர் கோவில் வளாகத்தில் நிறுவப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் முரசை கொண்டு வந்த குழு உறுப்பினர் சிராக் பட்டேல் கூறுகையில் இந்த முரசு இரும்பு மற்றும் செப்பு தயடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளி அடுக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றார் குஜராத் விஸ்வ இந்து பரிசு தலைவர் அசோக் ராவல் கூறுகையில் இந்த முரசை ஏற்றுக்கொள்ளுமாறு கோவில் அறக்கட்டளைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்